இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. பூரி சப்பாத்தினா எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம எப்போவுமே செய்கிற பூரி மாதிரி இல்லாமல் ரவையும் உருளைக்கிழங்கும் வச்சு புதுமையாக எப்படி பூரி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பூரிக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ட்ராவல் டைமில் கூட இந்த பூரியை செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 3/4 கப், கோதுமை மாவு தேவையான அளவு, பெரிய உருளைக்கிழங்கு வேக வைத்தது 3, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலை 1/2 கப், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல வேக வச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 3/4 கப் ரவையை சேர்த்து சூடான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு ரவை இருக்கிற மாதிரி சுடு தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கோங்க. கலந்த இந்த ரவா பேட்டரை 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடுங்க. மேஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் பச்சை மிளகாய் விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 1/2 கப் கொத்தமல்லி தலையை சேர்த்து தண்ணி விடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவை சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு இதை கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு கோதுமை மாவு அளவில்லை, ரவை உருளைக்கிழங்கு மிக்ஸ் பிடிக்கிற அளவுக்கு கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டியாக பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்ச இந்த மாவு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் தடவி 15 நிமிஷம் இதை ஊற விட்டுடுங்க. 15 நிமிஷம் ஊறின இந்த மாவை ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸில் எடுத்து கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணி அதை எப்பவும் பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் செஞ்சு வச்சிருக்கிற பூரியை எடுத்து எண்ணெயில் சேர்த்து பூரி நல்லா உப்பி வந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால எல்லா பூரியும் நல்லாவே உப்பி வரும். இந்த பூரியை எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் சாஃப்டாகவே இருக்கும். இந்த ரவா ஆலு பூரியை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இந்த ரவா ஆலு பூரிக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, விருப்பப்பட்டால் தேங்காய் சட்னி டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுக்கலாம். இந்த வித்தியாசமான பூரியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.